ஒரே பிரீடே ஒரே இதனால மாத்து தான், பட் ஆனால் ஃபீமேல் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் இதாக பிக்கப் பண்ணுவோம். ஓகே ஓகே ஓகே. ஸோ இது வந்து மேல் ஹம்பே தெரியல பாருங்கள். இது வந்து ஒரிஜினாலிட்டி ஹம்ப் ஃபார்ம்லே ப்ரீட் ஆகி ஃபார்ம்லே நம்மக்கிட்டே வளர ஃப்ளோரான். ஓகே ஓகே. ஸோ ஹம்ப் இப்படி இருக்கு ஓகேங்களா. ரெண்டாவது இதோட ஃபீமேல் வந்து இதோட நம்ம வந்து ஒரு 2000 மீன் வாங்கினதில் ஒரு 2000 மீன் நம்மக்கிட்ட ஆனதில் ஓகே நீங்கள் 2000 மீன் 2000 மீன் நம்மக்கிட்ட குட்டி வாங்கினதில் ஃபீமேலில் நம்ம எடுத்தோம். ஸோ 2000 மீனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 மீன் ஒரு 10 ஹெட் ஹம்போடு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது ரொம்ப குட்டியா இருக்கு. இது ரொம்ப பெருசா இருக்கு. இது வந்து மேல் வந்து எப்பவுமே மேல் வந்து பெருசா எப்பவுமே வளரும். ஆனா அதுவும் 4 மாசம் தான் அந்த ஃபீமேல். இதுவும் பாத்தீங்கன்னா ரெண்டும் ஒரே இதுதான், ஒரே ஏஜ் தான், ஒரே ஏஜோட இதுதான், ஒரே பிரீடு, ஒரே இந்த 4 மந்த் தான். பட் ஆனா ஃபீமேல் வந்து கொஞ்சம் லேட்டா தான் இதா பிக்கப் பண்ணும். ஓகே ஓகே ஓகே. சோ இது வந்து மேல் ஹம்பே தெரியல பாருங்க. இது வந்து ஃபீமேல். ஃபீமேல் ஓகே. சோ இது மேல், இது ஃபீமேல். ஓகே. இது வந்து கரெக்டா 4 மாசம். இன்ன ஒரு ப்ராப்ளம் இல்லைன்னா நமக்கு மேல் ஃபீமேல் வந்து ஒரு ஒரு 4 மாசம் அதெல்லாம் வளர்க்கணும். இதோட ஃபீமேலில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஃபீமேலுக்கு நம்ம வந்து ஆட் பண்ண முடியாது. ஒரு மேலுக்கு ஒரு ஃபீமேல், மேலுக்கு ஒரு ஃபீமேல் தான் ஆட் பண்ணணும். ஓ, நம்ம எக்ஸ்ட்ராவும் அதுவும் தனியாக தான் மெயின்டைன் பண்ணணும். இது ரெண்டுமே தனியாக தான் வைக்கணும். தனியாக தான் மெயின்டைன் பண்ணணும். நீங்கள் ஒரு மேலுக்கு இன்னொரு ஃபீமேல் போடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ஃபீமேல் மேல் வந்து ஃபீமேல் அடிச்சிடும். ஓ ஓகே. ஸோ பிளாஸ்ட் பண்ணலாம். ஸோ ஒரு மேல், அதாவது ஒரு பேருக்கு ஒன்று தான், ஒன்று தான், ஒரே ஒரு பேர், ஒரு மேல் ஒரு ஃபீமேல். ஓகே. இது வந்து சேர்த்துக்கிச்சுன்னா ஓகே, ப்ரீட் நல்லா இருக்கும். இது ஒரு அப்போ பேர் சேர்க்கறது ரொம்ப கஷ்டம். பேர் சேர்க்கறது வந்து ரொம்ப ரேர். அதாவது சின்னதுலேருந்தே போட்டு வந்தால் கரெக்டாக நம்ம வந்து சேர்த்ததுனால ஸோ இது வந்து சேருது சேருது நம்ம வந்து அப்படி சேர்த்துக்கோம். ஓகே. மேக்ஸிமம் மேல் வந்து சேர்த்துக்காது, கடிச்சிடும், எல்லாத்தையும் கடிச்சிடும். எந்த ஃபீமேலையும் சேர்க்காது. ஃபீமேலையும் சேர்க்காது. இப்போ இது ரெண்டும் பேர் ஆயிடுச்சு. இது ரெண்டும் வந்து பேர் ஆயிடுச்சு. அதனால வந்து இது ரெண்டும் வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை. ஓகே. ஸோ மேல் ஒரு ஃபீமேல், இது பேர் தான் ஃப்ளோரான். ஓகே. இதான் வந்து ஃப்ளோரானோட நேச்சுரல் பிரீடு. இது வந்து ப்ரைஸ் நீங்கள் சின்னதில் எவ்வளோ வாங்க? சின்னதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி கொடுக்குறதுல பார்த்தீங்கன்னா 5 குட்டி கொடுக்குறோம். 5000. வெறும் 5 ருபீஸ். ஓ, 5 ருபீஸ். ஓகே. ரொம்ப ஸ்மால் சைஸ். ஓகே. இந்த இந்த ஒரு அரிசி இனம் தான் இருக்கும் அதோட குட்டியோட இது கொடுக்குற குட்டி 5 ரூபாய், வெறும் 5 ரூபாய். ஸோ வந்து இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஃப்ளோரானோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். ஓகே. இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் காட்டு. ஓகேவா? ஓகே. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுதான் வந்து ஃப்ளோரானோட மெயின். ஃப்ளோரான் வந்து இப்போ இது வந்து நம்ம வந்து இந்த பைப்பு நான் போட்டோன்னா ஒரு பைப்புக்குள்ள நம்ம மேல் ஃபீமேலும் போய் மேல் ஃபீமேல் போய் அதனால தான் இந்த பைப், அந்த பைப், அதனால இந்த பைப் வந்து நம்ம ஒரு இதுக்காக போடுறது. ஓகே. அது சேசிங் ஆகும்போது கரெக்டாக போய் சேசிங் ஆகும். ஓகே. ஸோ அதுக்கு வந்து இது பண்ணுவோம். ஃப்ளோரான் எப்படி இருக்கு பாருங்க. போய் தான் இதெல்லாம் இதெல்லாம் குட்டி தானா? இதெல்லாம் வந்து இதுக்கு வந்து இதெல்லாம் வந்து குட்டி கிடையாது. குட்டி சொல்கிறது நான் வந்து பெருசா வளர்ந்ததுன்னா 1000 மீனுக்கு ஒரு தொட்டி போறோம். ஒரே 1000 மீனுக்கு ஒரு தொட்டினா ஒரே பேர் போட்டுருக்கோம். இருக்காது.
ஹெட் எல்லாம் வரதுக்கு டைம் எடுக்கும், ரொம்ப டைம் எடுக்கும். அப்போ நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்ம வந்து தனியாக வளர்க்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக வளரும். ஆமாம், இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 200 மீன் இருக்குன்னு வச்சுங்க. ஆ, 200 மீனில் வந்து 5 மீனும் வரும், அம்பு வரும், 10 மீனும் அம்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 20 மீனும் இப்போ அம்பு வந்தால் தான் வரும், வரலன்னா வந்தால் தான் வேல்யூ இல்லை, அம்பு வரலன்னா வேல்யூ இல்லை. ஓகே, வந்து அம்பு வராது எவ்வளோ இருக்குது? ஓகே ஓகே, அது வந்து வரலன்னா வேஸ்ட்டு. வேஸ்ட்டு மீன்ஸ் என்ன? மேல் மட்டுமே மேல் மட்டுமே 300 ஹம்பு வந்தா. ஓகே, இப்போ நம்ம அந்த பெரிய ₹100. ஓகே, ஒன்று ஆனால் வரத்துக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. ஓகே, மேலில் போட்டோம்னா தனியாக நம்ம வந்து இது மாதிரி போட்டோம்னா சான்சஸ் வந்து நிறைய இருக்கு. ம், இதுதான் வந்து ஸ்டேஜ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 50 ரூபா 100 ரூபாய் அந்த ஸ்டேஜுக்கே நாங்கள் தரோம். ஓகே, தரோம். நீங்கள் கொடுக்குற நாங்கள் கொடுக்குற மார்க்கெட்டில் மார்க்கெட்டில் வரது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 100 ரூபீஸ் 150 அந்த ரேஞ்சில், நாங்கள் மார்க்கெட்டில் கொடுத்தீங்கன்னா 75 இல்லை 50 ரூபீஸ் கூட தான் கொடுப்போம். ஸோ அவங்க உங்களுக்கு மார்ஜின் வச்சு ஒரு 150 அந்த ரேஞ்சுக்கு 200 அந்த ரேஞ்ச் வரும். அம்பு வந்தால் மேக்ஸிமம் ஒரு 500 அந்த ரேஞ்சுக்கு மேலே தான் வரும். ஓகே, இப்போ இது வந்து எக்கா இல்லை வந்து இது வந்து குட்டி போடும்போது இதெல்லாம் வந்து இன்னும் இதெல்லாம் வந்து இன்னும் இது எல்லாம் டைம் எடுக்கிறது இன்னும் குறைஞ்சது இது மேலே இல்லை இந்த சைஸில் கேட்குறேன். நம்ம பெருசு பார்த்த சைஸில் வர்றது எக்கு தான். எக்கு தானா? எக்கு தான். ஓ, எக்கு வந்து அது வந்து அதில் வர அதுக்கப்புறம் குட்டி வர்றது. ஓகே, அது எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணணுமா? ஆமாம், தனியாக அது வந்து நம்ம அந்த எக்கு வந்து தனியாக எடுக்கணும். தனியாக இல்லை, இதோட மேல் ஃபீமேல ஒன்றா சேர்த்து சோத்து தான் விடுறது. இப்போ எக்கு வந்துச்சுன்னா உங்களுக்கு எப்படி தெரியும் எக்கு வந்துருக்கு? தனியாக தெரிஞ்சிடும், மேலே நிற்குமா? அப்படியே வரும் நம்ம அதோட அதுவே மே அந்த பேர்ஸே வந்து குட்டிங்கில் வந்து அப்படியே பாதுகாத்துருக்கோம். ஓகே, மேல் தனியாக எடுத்துருவீங்களா? வந்து இல்லை, மேலே மேல் ஃபீமேல் ரெண்டுமே பாதுகாத்து. ஓ, அதுவே பார்த்துக்கோ. அந்த குட்டிங்கில் வந்து அதுவே பாதுகாத்துக்கணும். ஓகே ஓகே ஓகே, இந்த ஃப்ளோராங்கில் அந்த ஒரு இது. ம், ஓகே, இது வந்து இதான் ஃப்ளோரான் குட்டி, அதாவது முட்டையிலேருந்து இன்னொரு சைஸ் வர்றது ஃப்ளோரானோட சின்ன சைஸ். ஓகே, இது எத்தனை மாதம் வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 மாதம் குட்டி. ஓகே, 1 மாதம் 1 மாதம் குட்டிலேருந்து நம்ம பிறந்ததுலேருந்து 1 மாதம். இப்போ இது வந்து எத்தனை முட்டை போடும் வந்து ஒரு ஒரு பேர்? ஒரு பேர் வந்து அது கணக்கு வராது, ஒரு 1000 வரும், 1500 வரும். ஓகே, அதோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி, சைஸுக்கு ஏற்ற மாதிரி அதோட ப்ரீடை பொறுத்து. ஓகே, ஸோ அதோட ஃபீமேலோட இப்போ ஒரு 1000 முட்டை போடுதுன்னா அதுலேருந்து ஒரு 800 குட்டி வரும். 800 குட்டி வரும், அதுவே மெயின்டைன் பண்ணிக்க எல்லாமே? அதுவே கொஞ்சம் ஒரு ஒரு குறிப்பிட்ட சைஸ். ஓகே, அதுக்கப்புறம் எத்தனை நாளில் எடுக்கணும் நீங்கள்? ஒரு 2 நாள் 5 நாள் எடுத்து 3 நாள் எடுத்துருவோம். இப்போ 3 நாள் எடுத்துருக்கீங்க, அதுக்கு அந்த சைஸில் தெரிஞ்சிருமா? அந்த சைஸில் தெரிஞ்சிடும், ஏன்னா இது கலர் வந்து ரொம்ப தண்ணி கலர். கலரில் வந்து இப்போ தெரியாது. இல்லை, இப்போ இது வந்து வாட்டர் கலரே இருக்கிறதுனால உங்களுக்கு சின்னதாக இருக்கும்போது பிடிக்க ஈஸியாக இருக்குமா? இல்லை இல்லை, அப்படின்லாம் இல்லை. சின்ன சைஸில் அப்படியே எல்லாமே ஒரே மாற்றதெல்லாம் எடுக்கிறதா, மலையில் போட்டு எடுக்கிறது தான். பட் ஆனால் வந்து நம்ம வந்து சைஸ் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கு சின்ன ஸ்டேஜ் முட்டை ஸ்டேஜ், இது வந்து 1 மாதம் குட்டி. ஓகே, ஸோ அதனால் நம்ம வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லேருந்து செகண்ட் ஸ்டேஜ்ன்னு சொல்லுவோம். ஓகே, நம்ம இதுக்கு அடுத்தது பார்த்தது இந்த தேர்ட் ஸ்டேஜ். ஃபோர்த் ஸ்டேஜ் தான் வந்து நம்ம பேரண்ட்டில் செட் பண்ணுற போது பார்த்தது. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஃப்ளோரானோட நேச்சுரல் பீடு. ஓகே, இது சைஸ். ஓகே ஓகே, இது வந்து நம்ம பெரிய சைஸ். இப்போ இது கடைக்கு ரெடி ஆகிடுச்சு, கடையில் இப்போது நான் வந்து வந்து கடைங்களுக்கு கொடுக்குறேன். 50 மீன்